சரி கவனி, நீ நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து சமச்சீர்தன்மை. சமச்சீர்தன்மையில ஒரு பகுதி தான் சுயல் சமச்சீர்தன்மை. சரியா, சுயல் சமச்சீர்தன்மை என்றால் என்னன்னா, ஒரு வடிவமானது மையத்தை பொறுத்து 360 டிகிரிக்கு குறைவாக சுழன்றும் போது அதே நிலையை அடையுமானால் அந்த வடிவம் சுயல் சமச்சீர்தன்மையை பெற்றிருக்கிறது எனலாம். அப்படின்னு என்னன்னா, ஒரு வடிவம் இப்ப முக்கோணம், சதுரம், அதுக்கு அடுத்தபடி என்ன இருக்கு, செவ்வகம், இது மாதிரி வடிவங்கள் இருக்குல்ல. ஒரு வடிவம் இப்ப இந்த போர்டு, இந்த போர்டு எந்த வடிவத்தில் இருக்கு, செவ்வக வடிவத்தில் இருக்கு. சரியா, இப்ப இந்த போர்டு அப்படியே இப்படி நேரா திருப்பினா இந்த போர்டு இருக்கிற மாதிரி இருக்குமா, குறைவாற்றும் போது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு மாதிரி அப்படியே சரியா பொருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து சுயல் சுயல் சமச்சீர் தன்மையை அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா, இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? சரி, இங்க பாருங்க. இப்போ நமக்கு இது ஒரு போர்டு. சரியா, இந்த போர்டில் நம்ம என்ன வடிவத்தை பார்த்துருக்குறோம், என்னது, சதுரம். சரியா, சதுரமா, ஓகேவா. இந்த சதுரத்தை இப்போ நான் சுத்த போறேன், என்ன பண்ண போறோம், சுத்த போறேன். ஏன் சுத்த போறேன்னா, ஒரு வடிவமானது மையத்தை, மையத்தை பொறுத்து 360 டிகிரிக்கு குறைவாக சுழன்றும் போது அதே நிலையை அடையுமானால், என்னது, அதே நிலையை அடையணும். எவ்வளவு சுத்த போறோம் நம்ம, 360 டிகிரியை விட குறைவா சுத்த போறோம். இந்த வட்டம் ஃபுல்லா சுத்திச்சுன்னா எவ்வளோ, 360 டிகிரி. சரியா, ஆனா நான் என்ன பண்ண போறேன், நான் இப்ப 360 டிகிரி வரை குறைவா நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, இப்போ 360 டிகிரி கம்மி சுற்றம் வர பாருங்க, திரும்ப சதுரம் ஆயிடுச்சா பாரு, இந்த மாதிரி இருக்கா, இங்க இருந்த புள்ளியானது இப்ப இங்க வந்திருக்கு, ஆனா சதுரம் இருந்த மாதிரியே இருக்கு. சரியா, அப்ப யாரை பொறுத்து நம்ம சுத்தி இருக்கிறோம், மையத்தை பொறுத்து சுற்றி இருக்கிறோம். சரியா, ஆனா எவ்வளவு டிகிரி சுத்தி இருக்கிறோம், 90 டிகிரி தான் சுற்றணும். 90 டிகிரி என்று 360 டிகிரி வரை குறைவா, சரியா, 360 டிகிரி குறைவா சுற்றினாலும் அந்த இருந்த நிலையை திரும்ப அதை அடைஞ்சிருச்சா, திரும்ப 360 சுற்றம் பாருங்க, திரும்ப சதுரமா இருக்கா, இப்ப இருக்கா, இப்ப அதனுடைய வடிவம் நம்ம பார்த்த வடிவம் இப்படி இருந்தா இருக்கு, ஆனா கிராஸ் இருக்கு, அந்த வடிவம் கிடையாது. இப்போ 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 ஆனா இப்போ சரியா, இப்ப மூணு முறை புரிஞ்சிருக்கா, இப்ப திரும்ப பாருங்க, இப்ப கரெக்டா இருக்கா. அப்போ இந்த புள்ளி இங்கிருந்து இருந்த இடத்துக்கு வந்து தன சேரத்துக்கு மொத்தம் எவ்வளவு கோணம் எடுத்திருக்கு, 360 டிகிரி. ஆனா 360 டிகிரியில சுழற்றும் போது இது எத்தனை முறை வந்து கரெக்டா புரிந்திருக்குது, நான்கு முறை. இங்கிருந்து ஒன்னு வந்தா 1, 2, 3, 4. சரியா, இந்த 4 முறை கரெக்டா புரிந்திருக்கு, அதனால இது சுயல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கிறது. அதான் சொல்லியிருக்கிறோம், ஒரு வடிவமானது மையத்தை பொறுத்து, மையம் இதுதானே, மையத்தை பொறுத்து 360 டிகிரிக்கு குறைவாக, இது மொத்தமா ஒரு சுற்றுத்தன எவ்வளவு, 360 டிகிரி. சரியா, ஆனா 360 டிகிரியை விட நம்ம என்ன பண்றோம், குறைவாக சுழன்றும் போது அதே நிலையை அடையுமானால், நமக்கு இது எத்தனை முறை அடைஞ்சிருக்கு, அதே நிலைய 4 முறை அடைஞ்சிருக்கு. சரியா, 4 முறை, அதனால அந்த வடிவம் சுயல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கிறது எனலாம். புரிஞ்சுதா, ஓகே.